ஹலோ வணக்கம் வாங்க நாம் தோட்டத்தில் இன்றைக்கும் அறுவடை தாங்க அறுவடை வந்து கருணிக்கிழங்கு பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை செய்ய போகிறோம் வாங்க இப்போ ரெண்டும் அறுவடை செஞ்சுட்டு வந்துடலாம் கருணக்கிழங்கு போட்டு வச்சதில் தாங்க பொன்னாங்கண்ணி கீரையும் நட்டு வச்சுருந்தேன் இப்போ கருணக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுனால பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையுமே பறித்து எடுத்துட்டு திருப்பி நாம் நட்டு வச்சிடலாம் பாருங்க கருணக்கிழங்கு வந்து நல்லா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ இருக்குங்க கருணக்கிழங்கு சூப்பராக வந்திருந்தது நம்ம வச்சது மூணு கருணக்கிழங்கு தான் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அதில் எப்படியோ ஒரு கொய்யா விதை விழுந்துருந்துருக்கு கொய்யா கண்டு முளைச்சிருக்குது அதை நம்ம வேறு இதில் நட்டு வச்சிடலாம் நான் பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சுட்டு இந்த டப்பாவை அப்படியே கவுத்திட்டே கவுத்தி எடுத்துட்டு கருணக்கிழங்க நம்ம எடுத்துடலாம் எடுத்து மண்ணெல்லாம் மறுபடி செம்மண் சாம்பல் எல்லாமே கலந்து அள்ளி வச்சிடலாங்க கொஞ்சம் அது இதாக காயட்டும் ஒரு நாளைக்கு கருணக்கிழங்கு மட்டும் நாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக நாலு கிழங்கு பெருசாக வந்திருக்கு அதில் சுற்றி கருணக்கிழங்கு முளைச்சி வந்திருக்குங்க மற்ற எப்படியும் ரெண்டரை கிலோ மூணு கிலோ இருக்குங்க நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து அப்புறம் பண்ணுன்னா சூப்பராக இருக்குங்க நாம் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை கருணக்கிழங்கு எடுத்தாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்லா சேனக்கிழங்கு மாதிரி நிறைய பெருசாக இது வந்திருக்கு சுற்றி கருணக்கிழங்கு பிடி நிறையா வந்திருக்குங்க பாருங்க நான் எல்லாமே எடுத்து அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாவக்காய் தக்காளி பாவை பழம் நன்றி வணக்கம்